శ్రీమాన్వేంకటనాథార్య కవితార్చిచేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం పురారి అప్తుల్ పుర పరంపరాయే మహా పురుషర్ ఇత్యాదిగ్రహం నిలిందితే వేదాత్యధిగ్రహం ఆయన இப்போ ஹானி அதிகரணம். ஹானி அப்படின்னாக்கா நமக்கு தெரிஞ்சது என்னது? அழிவு அப்படின்னு அர்த்தம். அது இல்லைங்க விடுறது அப்படின்னு அர்த்தம். தியாகம் பண்றது என்னத்தை தியாகம் பண்றது அப்படின்னா நம்ம பண்ற சின்ன பாபங்களை தியாகம் பண்றது. அதாவது ஒரு உபாசகன் இருக்கான், அந்த உபாசகன் என்ன பண்றான், பகவான் கிட்ட பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான். அப்படி அனுட்டிக்க அனுட்டிக்க அவன் மனசு சுத்தமாகுது, இந்திரியங்கள்லாம் அடங்கி போகுது, அவனுடைய சிந்தனை பகவானை காட்டிலும் வேற எங்கேயுமே போக மாட்டேன்றது. அதனால பிரமாட்டையே சிந்தனை இருக்கிறதுனால அவனுக்கு இந்த கர்மாக்கள்னா போயிட்டே இருக்கு. முதல்ல பக்தி யோகத்துக்கு விரோதியான கர்மாக்கள் பற்றி பாப்பங்கள், அதுக்கப்புறம் எந்திரமான அடையணுமோ பகவான மோட்சத்தில் அடையணும், அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய புண்ணியபாப ரூப கர்மாக்கள்னா போயிடுறது. இப்படி போறது கொஞ்சம் இதுக்கு பேர் ஹானம், ஹானி ஹானம் அப்படின்னு சொல்றது தியாகம் பண்ணிடுறது. தானா போயிடுறதுன்னு அர்த்தம், தானா போயிடுறது. இந்த மாதிரி பாபங்கள்லாம் போயிடும், பாபங்கள்லாம் போயிட்டுனாக்க புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள் எல்லாம் போயிடும். போயிட்ட உடனே பகவான் என்ன பண்ணுவான், சுத்தோபாயமா இருக்கும். அவனுக்கு இவனை கண்டா உடவு பிடிக்கும், இவனுக்கு அவனை கண்டா உடவு பிடிக்கும். இப்படி ஆசைப்பட்டு இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றான்னாக்கா சுத்தோபாயமா இருந்து இவனுக்கு மோட்சத்தை அனுபவிச்சிருவான். இது வரைக்கும் தான் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன என்ன இங்க விசாரம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் உபாயத்தை அனுஷ்டித்தான், அதனால அவனுடைய புண்ணியபாபங்களை விடறான், புண்ணியபாபங்களை விடறான். அதே மாதிரி நான் புண்ணியபாபங்களை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களாமோ, அந்த புண்ணியபாபங்கள்னா நான் பண்ற புண்ணியம் என்னுடைய நண்பர்கள்கிட்ட போயிடும், நான் பண்ற பாபம் என்னை தேசிக்கிற பாருங்க சத்துக்கள் அவகிட்ட போகும், என்னுடைய சொத்து எடுக்கணும் அது என் பிள்ளைகளுக்கெல்லாம் போயிடும். இது ஒரு சொல்ல மூணு விதமானது. நான் எதை இதை விட்டுட்டு போய் போறேன், இவ்வளோ அழியோ இவ்வளோ சம்பாதிக்கிறான் வந்து வந்து பள்ளையா கட்டு போய் போறான். நம்ம பணத்தை புண்ணியாத்மாவோ பாபாத்மாவோ முத்தாத்மாவோ யாரா இருந்தாலும் பணத்தை தள்ள கட்டிட்டு போகவே போறதில்லை. அதனால நம்ம இங்கேருந்து கிளம்பிச்ச அந்த சொத்தை விட்டுட்டு தான் போப்போம். அது யாருக்கு போகும், நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என்னுடைய சந்ததிக்கு அது போயிடும். இது சகஜமான விஷயம் ஒண்ணு. அப்புறம் நான் பண்ற புண்ணியங்களும் நான் ஒத்துறேன், அந்த புண்ணியங்கள் யார்கிட்ட போகும் அப்படின்னா என்னுடைய நண்பர்களுக்கு அது போகும். நான் பண்ற பாபங்களோ என்னை துவேஷிக்கிற பாருங்க சத்துருக்கள். யுதிஷ்டிரருக்கு தர்மபுத்திரருக்கு அஜாத சத்ருன்னு பேரு, அஜாத சத்ரு. அவருக்கு சத்ருவே உண்டாகலன்ட்டு என்ன அர்த்தம், அவர் யாரையும் துவேஷிக்கல, அவருக்கு விரோதிகள் இருந்தார், அவரை பார்த்து புறாவப்பட்டவர் இருந்தார், அவர் யாரையும் துவேஷிக்கல. லோகத்திலே சகஜம் தானே, ஒத்த நல்லவனா இருந்தா இருக்கான், அவன் யாருக்கும் விரோதம் பண்றதில்லை. ஆனா அவனுக்கு நல்ல பேர் வந்து தெரிஞ்சு விட்டு அதை கெடுக்கிறவா எத்தனை பேர் இருக்கா, எவ்வளவா இருக்கா. நீ நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறது, நான் அனுபவிச்சுட்டேன், நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம எவ்வளவு பெருந்தன்மையா போனவன் நடக்கிறவா, அது மாதிரி சத்துருக்கள் இருக்கா. நம்ம விரோதிக்காட்டாலும் கூட நம்மள விரோதிக்கிறவா இருக்கா, நம்மள விரோதிக்கிறவா இருக்கிறதுனால அவாகிட்ட நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போயிடும். அதனால இந்த மாதிரி இது இந்த இந்த சிந்தனைன்றது உண்டு. இத வந்து ஒரு உபாசகன் என்ன பண்ணணும்னாக்கா இதெல்லாம் நினைக்கணும், நான் இந்த சரீரத்தை விடமளவில் என் சொத்தை எல்லாம் விட்டுடுவேன், என் சொத்து அத்தனையும் என் குழந்தைகளுக்கு போயிடும், அது மாதிரி என்னுடைய பாபங்கள்லாம் என் விரோதிகளுக்கு போயிடும். நான் போனோன்னு அதுபடல உலக சொல்றது அவ்வளவுதான்,
ஒரு உபாசகன் அந்த மாதிரி ஆசைப்பட மாட்டான். என்னைய எழுத்த என்னையா துரோகிச்ச நீ நாசமா போடுவ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பகவான் பாத்துமா அதையும் சொல்லக்கூடாது. பகவான் பாத்துமான்னு என்ன அர்த்தம், நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், தெய்வம் நீ பண்ணதுக்கு ஒன்று நட்சு போடும்பார் அப்படின்னு அர்த்தம், அது கூட சொல்லக்கூடாது. பகவான் கிட்ட அவனுக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம பிரார்த்திக்கணும். ஒருத்தகவன் அந்த நாலு ஆண்பிள்ள வந்து காட்டி கொடுத்தவர் அவர் தான், அதை அவர் கண்ணு போச்சு. எதிராஜர் சொன்ன தேவப்பெருமானை பத்தி வரதராஜஸ்தம் பண்ணேன், அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா உனக்கு கண்ணு வந்துடும். உடனே வரதராஜஸ்தம் பண்ற கண்ணு வந்தது. அப்ப என்ன சொல்ற, எனக்கு கண்ணு வரணும்னா நாடுராஜா மட்டும் கண்ணு போயிடுச்சு, அவனுக்கும் கண்ணு வரணும் அப்படின்னாரு. எனக்கு விரோதம் பண்ணினா அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் விரோதம் பண்ணவன், அவனுக்கும் கண்ணு வரணும் எனக்கும் கண்ணு வரணும். ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இதான், யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, மனதனால கூட அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னாக்கா இதனால அபச்சாரம் பண்ணலாமா, செயல்னால அதை யாரும் பண்ண மாட்டார். அதனால இந்த மாதிரி எனக்கு வர்ற பாப்பமானது என்னுடைய பாப்பமானது என் விரோதிக்கு போட்டோம் அந்த சிந்தனை கூட நமக்கு வரக்கூடாதுதான். என்ன அர்த்தம்னா உபனிஷத்து மாதிரி சொல்றது, உபனிஷத்து அந்த மாதிரி சொல்றது, உபனிஷம் சொல்லிட்டேன்னாக்கா அதை இந்த இடத்துல அப்படி சொல்றோம். உபனிஷம் சொன்ன விஷயத்த நம்ம சிந்தனை பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்ற பர்யந்தம் சித்தாந்தம். இங்க என்ன இருக்கு அப்படின்னாக்க, இந்த உபரிடத்துலாம் என்ன பண்றக்கு, ஒரு இடத்துல விடுறத மாத்திரம் சொல்லும், புண்ணிய பாபத்தை விடுறத மாத்திரம் சொல்லும், இன்னொரு இடத்துல புண்ணிய பாபங்கள் யாருகிட்ட போறது அப்படின்னு சொல்லும், இன்னொரு இடத்துல புண்ணிய பாபம் புண்ணிய பாபங்களை விடுறதையும் சொல்லும், யாருகிட்ட போறதுன்னதையும் சொல்லும். இப்படி மூணு விதமா இருக்கு உபரிடத்துல, மூணு விதமாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம நம்ம நிறைய பாபங்கள் பண்றோம், நிறைய புண்ணியங்கள் பண்றோம், அது அத்தனையும் நம்ம இந்த தேகத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போற சமயத்துல விட்டுட்டு போயிடும். எல்லாத்தையும் அப்படி போயிடும், உடம்பு வரும், என் ஐஸ்வர்யத்தை நான் விட்டுறேன், என்னுடைய பாபத்தை விடுறேன், என் புண்ணியத்தை நான் விட்டுறேன், இந்த மாதிரி நம்ம விட்டுதான் நம்ம போறோம். அப்படி போற சமயத்துல இந்த புண்ணிய பாபம் யாருக்கிட்ட போய் சேரும், புண்ணியம்ன்றது நண்பர்கள்கிட்ட போவோம், பாபம்ன்றது நமக்கு விரோதிகள்கிட்ட போவோம், அந்த மாதிரி என்னுடைய ஐஸ்வர்யம் சொத்து அது என்னுடைய குழந்தைகள்கிட்ட போகும். அதனால இதை வந்து ஒரு முமுட்சுவாக்கிறவன் உபாசனத்தை அனுப்பிக்கிறவன் அதை பத்தி சிந்தனை பண்ணணும் அப்படின்னுட்டு இது பார்ப்போம். இது எல்லாம் பண்ணணும். ஆனால் உபநிஷத்துல எப்படி இருக்கு, ஒரு உபநிஷத்துல இவன் பாப்ப புண்ணியபாப ரூப கர்மாக்க விடலாம் பாருங்கோ அதை உண்டி சொல்றது, இன்னொரு இடத்துல புண்ணியபாபங்கள் விடுறான் இல்லையோ அதை சொல்லாம அதை யார் எடுத்துக்கிறா யாருகிட்ட போறது அதை உண்டி சொல்றது, இன்னொரு இடத்துல புண்ணியபாபத்தை விடுறதையும் சொல்றது, அது யாருகிட்ட போறது அதையும் சொல்றது. இப்படி சொல்றது இல்லையோ, இப்ப என்ன சந்தேகம் வந்துருச்சோ, எந்த இடத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அதை ஒண்டிதான் சிந்தனை பண்ணணும். அல்லது ஒரு இடத்துல மூணையும் சொல்றது, ஒரு இடத்துல விடுறது, ஒரு இடத்துல போறது, யாருகிட்ட போறது அப்படின்றது, இன்னொரு இடத்துல ரெண்டுமே. அப்போ மூணு சொல்லப்பட்டதுனால எதையாவது ஒண்ணுத்த அனுசந்தானம் பண்ணா போதும், எதையாவது ஒண்ணுத்த புண்ணியபாபங்களை விடுறது அனுசந்தானம் இல்லையா, புண்ணியபாபங்கள் யாருகிட்ட போறது அப்படின்னு கூட சொல்லிட்டு அதை ஒண்டி அனுசந்தானம் பண்றது, அல்லது ரெண்டுமே ரெண்டுமே சொல்றது எங்க இருக்கோ அதை ஒண்டி அனுசந்தம், ஏதாவது நிகழ்ப்பு நம்ம இஷ்டம், நம்ம இஷ்ட பிரகாரம் எத்த வேணாலும் பண்ணிக்கலாம், எத்த வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது உபநிடத்து. அதனால எதையாவது ஒண்ணு நிகழ்ப்பு பண்ணிக்கட்டும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு நியமம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்றியா, அல்லது இந்த ரெண்டுத்தையுமே சிந்தனை பண்ணியே ஆகணும். ஒரு இடத்துல ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்று ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு, அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. அந்த ரெண்டு கொஞ்சம் ரெண்டுத்தையுமே சிந்தனை பண்ணணும்,
அதாவது விஞ்ஞான சித்த வணக்கம் லிகதீவ சித்தே யாக்கியான கேலி கராம்புதேன எதிராசத்தில் சோமார். அதாவது எம்பரமானார் யாக்கியான கேள்வி ரசிக்கிறார், அவர் தான் யாக்கியானம் பண்ணிருக்கார், அவர் தான் 9 கிரந்தங்கள் அனுபவிச்சார். நமக்கு நவரத்னங்கள், அந்த நவரத்னங்களும் தான் நமக்கு எம்பரமான நம்ம ஹயத்துல எழுதி இருக்கிறது.
நம்ம வேதத்துல எழுதுறது எதுனாக்கா இந்த நவரத்னங்கள் தான். அது யாக்கியான கேளு ரசிகேன, யாக்கியான கேளு ரசிகேன, கலாம்புதேன விஞ்ஞான சித்திர மனகம் நிகத்தி இரசித்தே. என்னுடைய இதயத்துல எழுதுற எது விஞ்ஞான சித்திரம், தோஷமற்ற விஞ்ஞான விஞ்ஞான சுரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய சித்திரத்தை, எம்பெருமானுடைய சித்திரத்தை என் இதயத்துக்குள்ள என் மனசுக்குள்ள இந்த எம்பெருமானாக எழுதியிருக்கிற நாம் நகரஸ்மிதானி அந்தர்நிலையினமபனேய தமோ மதியம் விஞ்ஞான சித்திர மனகம் நிகதியை வச்சுட்டு யாக்கியான கேள்வி வசதியேன கராம் புஜேன. இத தேசிக செல்பி அப்படின்னு சொல்லுவான். தேசிக செல்போன் பாருங்க, இப்ப முதல்ல எந்த சிற்பை எழுதினான்னு கேட்டது கோபாலன் சரி. ஆனா இந்த எம்பெருமானவர் தான் ஒரு சிற்பி, அவர் தான் எழுதி அனுப்பி வைச்சார் அப்படின்னு சொன்னதோ எதிராசித்தது இல்லை. இது ஒரு ஸ்தோத்திரம், அது ஒரு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தால் நமக்கு தெரிஞ்சு கொள்வது என்னென்ன, தேசிகன் கோபாலன் கேட்ட எந்த சிற்பியால் எழுதப்பட்டதுன்னு கேட்டாரு அந்த சிற்பி அந்த எதிர்சாரபோமான மகனியர் அவர் எழுதினார். எப்படி என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கிற தோஷத்தெல்லாம் தள்ளிவிட்டார், அந்தகாரம் அஜ்ஞானமாகிற அந்தகாரத்தெல்லாம் தள்ளிட்டோ விஞ்ஞான சித்திரம் வணக்கம், தோஷமற்ற விஞ்ஞான சித்திரம், எம்பெருமானாகிய ஒரு விஞ்ஞான சித்திரம், அந்த சித்திரத்தை இவர் எழுதினார். இதை இங்க சொல்ற, இதுக்குதான் எங்கேயோ சொன்னது, எங்கேயோ சொன்னதுக்கு வாக்கிய சேஷமா போயிடும், அதை வந்து பதில சொல்லிடும், பதில சொல்லிடும். ஏன் தியாகம் பண்ணோம், புண்ணிய பாப ரூபங்களை ரூபமான கர்மாவை தியாகம் பண்ணோம், ஒரு சாக்கையில அது ஒண்டி சொல்றது, அது ஒண்டி சொல்லிச்சுனாக்கா அப்படின்னா அது எங்க போறதுன்னு கேள்வி வரும். நம்ம ஒரு புண்ணிய பாபத்தை விட்டா அது எங்கேயோ போன முடியும், அது எங்க போச்சு அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வந்ததுனாக்கா அது எங்க போச்சுன்னாக்கா அந்த நல்ல விஷயங்கள்லாம் மித்ராய் நண்பர்கள் கிட்ட, கெட்ட விஷயங்கள்னா பாபங்கள்னா துஷ்டா சத்துருக்கள் அவகிட்ட போச்சு அப்படின்னுட்டு இன்னொரு இடத்துல சொல்றது. இது ரெண்டுத்துக்கும் சேதகரி பாவம், அங்காங்கி பாவம், உபஜீவிய உபஜீவக பாவம், ஏக வாக்கியம், ஒரே வாக்கியமா ஆதரனால இந்த மாதிரி இருக்குது. ஆகவே அங்காங்கி பாவம் இருக்கவே இது எல்லாம் சரியா போயிடுச்சு, எல்லாம் சரியா போயிடுச்சு. சரி எங்க சொல்றதுக்கு அந்த மாதிரி இப்ப பாருங்க, பொதுவா நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாதம் முழுக்க இந்த பாதம் அடுத்த பாதம் இதெல்லாம் கொஞ்சம் ரூடமான விஷயம், புரோடமான விஷயங்கள், அது கிரகிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அடையனால முடிஞ்ச பிரியந்தம் இறங்கிதான் சொல்றதா நினைக்கிறேன். அது உங்களை எவ்வளவு தூரம் ரீச் ஆகுறது அடையனுக்கு தெரியல, நீங்க சொன்னாதான் தெரியும். அதனால இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கிரகிச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கேட்கப்படாத வார்த்தைகள், ஹானம் உபாயனம் இப்படின்னா நல்லா நமக்கு சம்ஸ்கிருத வேர்ல சாதாரண வேடா இருக்காது, இதெல்லாம் பாரிபாஷிக பதம், கோட்வேர்ட்ஸ். அதனால இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு அதை அன்வைச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுதான் என் முதல்ல என்ன பண்ணிட்டேன், பொதுவா சொல்லிட்டேன், புண்ணிய பாபங்களை வெட்டுறது அது, அந்த புண்ணிய பாபங்கள் யார்கிட்ட போறது, அதெல்லாம் எப்படி சிந்தனை பண்றது, இது ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல எப்படி சேரும் அப்படின்லாம் கேள்வி வரைச்சு அதுக்கு சமாதானம் என்ன சொல்றேன் சொல்றேன். இப்போ என்னென்ன சுருதி பாருங்கோ, சாந்தோக்கியத்தை சொல்றது, அஸ்வைவரோமான விதூய பாபம் சந்திரயவராஹோர் முகாத்ரமுக்ய பூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி. அஸ்வைவ ரோமானி விதூய பாபம், குதிரை என்ன பண்ணுமா, உடம்பு ஒரு குதிரை உதறுமா, உதறுச்சுனாக்க அந்த குதிரையினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் கீழே உதந்து போயிடும். இது ஒரு வியாக்கியானம். இன்னொன்று பேர் சொல்ற பேர் என்ன சொல்றா, குதிரையினுடைய ரோமங்கள்னு சொல்றதை காட்டணும், ரோம சப்தத்தினால ரோமத்துக்கு அந்த கேசம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மண் அழுக்கெல்லாம் இருக்கும்போது மண் தூள் தான்,
அதெல்லாம் வெள்ள வந்துடும். அந்த மாதிரி அசுயபரமான விதூய பாபம் பாபங்களை ஒட்டுவோம். அது மாதிரி முமுட்சுவா இருக்கிறவன் உபாயத்தை நோட்டிச்சாக்க சந்திரேவ ராகுவோ முகாத்ரம். சந்திரன் ராகு வயதிலிருந்து விடுபட்டவன், ராகு முழுங்க பார்த்தது சந்திரன, அதுலேருந்து விடுபட்டு வரானே அந்த மாதிரி விடுபட்டு இருக்க மாதிரி உத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா. வந்து அகிருதம் கிருதாத்மா, அகிருதம்னாக்க என்ன அர்த்தம்? இதுவரையும் தெரியாதது, ஆனால் அது வந்து உபாயம் உபாசனம், அதை பண்ணினவனாக கிருதாத்மா. அகிருதம் பிரம்மலோகம், அகிருதம்னா நித்தியம் அர்த்தம். கிருதாத்மானாக்கா உபாசனம் பண்ணினவன், உபாசனம் பண்ணினவன் அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவான். நான் உபாசனம் பண்ணினவன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, சரீரம் தூத்வா சரீரத்தை இங்க பண்ண வேண்டியதா சரீரத்தை ஒத்துடுறேன், இங்க பண்ண வேண்டியதா பண்ணி முடிச்சுட்டேன், அதனால சரீரத்தை ஒத்துட்டேன், சரீரத்தை உபாசனத்தெல்லாம் அனுப்பிச்சுட்டேன், அதனால எனக்கு சரீரம் போயிடுச்சு. சரீரம் போயிடுச்சுனாக்க புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுச்சு, அது போகவே தான் சரீரம் போயிடுச்சு. சரீரம் போயிடுது, நான் என்ன பண்ணுவேன், பிரம்மலோகத்தை நித்தியமான பிரம்மலோகத்தை அடங்கிடுவேன். அகிலம் கிருதாத்மா பிரம்மலோகம் அதிகம் பவாம். இதுல இதுல என்ன இருக்கு, புண்ணியபாப ரூப கர்ம சம்பந்தமான உடம்பு விடுறது அது ஒண்டிதான் இருக்கு இந்த இடத்துல பொதுவா இருக்கு. அதே அதர் முண்டலோபம் இடத்துல இருப்போ ஆதரவணிகாய் அதரவேந்தமா, அவன் என்ன சொல்றான், வித்வான் புண்ணிய பாப்பே புண்ணிய பாப்பே விதூயே நிரஞ்சனா பரமம் சாமியம் கைதி சதா வித்வான். அப்பொழுது உபாசனத்தான் நிற்பத்தி பூர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா அப்போ இந்த வித்வான் பிரம்மத்து புண்ணிய பாப்பையே விதூய புண்ணியத்தையும் பாபத்தையும் வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுறான், அதெல்லாம் தொடரவே இல்லை அவனுக்கு. அப்ப என்ன அவன் என்ன பண்றான், நிரஞ்சனா அதனுடைய ஒட்டுதல் இல்லை அவனுக்கு, புண்ணிய பாபம் ஒட்டுதலே இல்லை. பரமம் சாமியம் கைதி, எம்பெருமானுடைய பரமசாமியத்தை போக சாமியத்தை அடைகிறான், பெருமானுடைய சமமான தன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம், போக சாமியம் போக மாற்று சாமியலிங்க பின்னாடி சொல்லப்படுறது, அதை அடைகிறான். அதனால இது இங்க சொல்லப்படுறது. இங்க என்னாச்சு, இங்கேயும் அங்க முதல்ல சரீரம் சொன்னார், இப்போ சரீரத்துக்கு எதுவாக இருக்கக்கூடிய புண்ணிய பாப்பம் அதை விடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சாத்தியாயனிகாள், சாத்தியாயனிகால ஒரு சாக்கைகள், அந்த சாத்தியாயன சாக்கைகள் சேர்ந்தவா, அவன் என்ன சொல்றா, இந்த புண்ணிய பாவனை எங்க போறது அது சொல்றா, சசிய புத்திராக தாயம் உபயந்தி. இந்த முமுட்சு இருக்கான் பாருங்க, அவன் இந்த புண்ணிய பாவங்கள்லாம் விட்டுட்டான், உடம்ப விட்டுட்டான், தன்னுடைய ஐசு சொத்தெல்லாம் விட்டுட்டான். அப்போ சசிய புத்திராக தாயம் உபயந்தி, அவனுடைய புத்திரர்கள்லாம் அவன் சொந்தத்தை அவன் குழந்தைகள்லாம் சொத்தை எடுத்துக்கிறார் அடைகிறார், உபயந்தி அடைகிறார், தன்னுடைய பங்கு அவ பங்கு போட்டு எடுத்துக்கிறான். அதே மாதிரி சுகதாக சாது வித்யாம், நண்பர்கள்லாம் இருக்காள் மித்ராள் நகிதாள், அவன் என்ன பண்றா, இவன் பண்ண புண்ணிய புண்ணிய கர்மாவுடைய குலத்தை அவன் எடுத்துக்கிறான், அவங்க கிட்ட சேருதுன்னு அர்த்தம். விஷந்தாக பாப்புது, இவனை துவேஷிக்கிறா பாருங்கோ, அவன் எல்லாம் என்ன பண்றான்னு தாக்க, இவன் பண்ற பாப்ப பழம் பாப பழத்தெல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றது. இவன் வாழ்ந்தோ முதல் ரெண்டு வாக்கியங்களுக்கு அம்சம் சாந்தோக்கியம் அது மாதிரி முண்டகோபரண்டது, ரெண்டுத்திலையும் என்ன இருக்கு, விடுறது மாத்திரம் சொல்லப்பட்டது. ஆனால் சாக்கியாயனுக்கு ஸ்ருதியில் என்ன சொல்லிச்சு, எங்க போய் சேர்றதுன்னு இருக்குது, விடுறதை பத்தி சொல்லல, விடுறதை பத்தி சொல்லல, இதெல்லாம் அர்த்த சித்தம். ஒத்த புண்ணிய பாபத்தை விட்டுட்டான்னு அது எங்கேயோ போறதுன்னு அர்த்தம், ஒத்த இந்த புண்ணிய பாபங்கள்லாம் அடைஞ்சிடுறான்னாக்கா அவன் விடுறவே தான் இவன் அடையிறான். அவனுடைய பிரியமான ஞாபிகள், பிரியமான
உறவினர்கள் அவனுக்கு ரொம்ப பிடிச்சவ அது மித்திர சிநேகிதாளா இருக்கலாம் அல்லது பந்துக்களா இருக்கலாம் அவள் என்ன பண்றா நதையா சுகதம் உபயந்தி இவன் மன புண்ணியத்தெல்லாம் வளர்த்துக்கிறா அப்படியாக துக்கதம் சத்ருக்கள் இருக்கா பாருங்க உனக்கு பிரேம் இல்லாதவா உங்ககிட்ட பிரேம் இல்லாம பண்ண போட்டே இருப்பான் அவன்லாம் வந்து துக்கதம் இவன் மன்ன பாபகர்மாக்கெல்லாம் வளர்த்துக்கிறா அப்படின்னுட்டு அங்க சொல்றது இவனாச்சு ஒரு ரெண்டு உபரிடத்துல இவன் புண்ணியபாபங்களை விடுறத உண்டு சொல்லிடுச்சு ஒரு உபரிடத்துல இந்த புண்ணியபாபங்கள் யாராலும் போறது அப்படின்னு சொல்லிடுச்சு இன்னொரு உபரிடத்துல ரெண்டுமே விடுறது அது மாதிரி எடுத்துக்கிறது இவன் புண்ணியபாபங்களை விடுறதையும் அவன்லாம் புண்ணியபாபங்களை எடுத்துக்கிறது அதையும் சேர்த்து சொல்லிடுச்சு சேர்த்து சொல்லிடுச்சு இந்த மாதிரி ஒரு வியவஸ்தை வந்து இப்ப அதுக்கு மேல என்ன எடுத்து எல்லாருக்கும் இது தேவையானது யாராரு உபாசனம் பண்றாளோ அவ அத்தனை பேரும் சிந்தனை சிந்தனை பண்ணி ஆகணும் பிரம்மத்தை யார் அனுஷ்டானம் பண்ணாலும் அவ பிரம்மத்தான் அடையறவளா இருப்பா மோஷம் அவளுக்கு வேணும் அது என்னென்ன அப்படின்னா விடுறது அடையிறது உபாயனம்னா அடையிறது யார்கிட்ட அடைய யார்கிட்ட இந்த புண்ணியபாபங்கள்லாம் போய் சேர்றது அதுவோ இவன் விடுறது புண்ணியபாபங்களை இதெல்லாம் சொல்லி சொல்லியோ அது எப்பொழுதும் நினைச்சிருந்ததா இருக்கணும் உபாரணம் வந்து அதான் இருக்கு ஆனா இங்க என்ன விசாரம்னாக்கா புண்ணியபாபத்தை விடுறதையும் சொல்லியிருக்கு அது அங்க நூத்தத்தை போறதே அதுவும் சொல்றது அந்த மாதிரி ரெண்டுமே சொல்றது ஒரு இடத்துல இதற்கு கொஞ்சம் இத வந்து விகல்பம் பண்ணணுமா அல்லது ஒன்னா சேர்த்துதான் பண்ணணுமா சமச்சயமா விகல்பமா விகல்பன ஏதாவது ஒண்ணும் அதுல நேர்த்தி இல்லை சமச்சயம் என்ன எல்லாத்தையும் சேர்த்துதான் பண்ணணும் விடுறது போய் சேர்றது இது ரெண்டுமே சேர்த்துதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு விகல்பம் சொன்னா அதுக்கப்புறம் இது வந்து இப்ப இந்த தேசிய என்ன பண்ணிட்டு சார் அப்படின்னு இந்த பூர்வ வருஷத்தை இங்க எடுக்கல முதல் ஸ்லோகத்துல சுவாமி என்ன பண்ற இந்த விஷயத்தை வந்து தொகுத்து சொல்லிட்டார் இது வரைக்கும் நம்ம சொன்னமே அதை பொதுவா தொகுத்து சாய்ச்சுட்டார் சாய்ச்சுட்டோ இப்படி சிந்தனை பண்றச்ச ஒன்னு ஒரு இடத்துல இருக்கு இன்னொன்னு இன்னொரு இடத்துல இருக்கு இவைகள் ஒண்ணு பொண்ணு எப்படி அன்வைக்கும் எங்கெங்கயோ சொல்லப்பட்டது எங்கெங்கயோ இருக்கிறதுக்கு எப்படி அன்வைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு அது கூட வரும் அது கூட வரும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டது இன்னொரு இடத்துலயே அன்னைக்கும் அங்காங்கி பாவம் வரும் அப்படின்னுட்டு மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா அது எப்படி வரும் அந்த மாதிரிலாம் இருக்கா இருக்கு இருக்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டதுக்கு அங்கமா இருக்கலாம் விளக்கம் கொடுக்கறதா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு அங்காங்கி பாவத்தோட பேரதேரி பாவத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நிர்ணயம் பண்றா என்ன அப்படின்னாக்கா யாகம் பண்ணுவா யாகம் பண்ணச்ச உத்காத்தான்னா சமகானம் பண்ணுவா தோத்திரம் சமகானம் பண்ற சமகானம் பண்ற சமயத்துல நம்ம எத்தனை பண்ணினோம்னு என்னென்ன முடியும் இதுவரையும் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம் அதுக்கு ஒரு குச்சி வேணும் மரத்தால அந்த கொச்சியை எடுத்து ஒரு காணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சோத்திரம் ஆனச்சுனாக்க அதை எடுத்து வைப்பான் ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் நம்மளே காயத்ரி ஜபம் பண்ணுவோம் ஆயிரத்தெட்டு பண்ணுவோம் காயத்ரி தண்ணிக்கு அவனையும் அடுத்து அடுத்த நாள் உபாகரமா அடுத்த நாள் காயத்ரி ஜபம் பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் தர்ப்பத்தை கிளி கிளி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு நூறு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு தர்ப்பத்தை கிளி வச்சுவேன் ஒன்னு ஒன்னோ ரெண்டோ வச்சுக்கோ ஒன்னுத்துக்கு ரெண்டு போட்டோம்னாக்கா ஆயிரத்தி எட்டு வயசு ரெண்டு இருபது இருபது இது எடுத்து போடுவோம் என்றது ஏன்னா மனது போயிடுச்சுனாக்கா ஏன்னா ஒரு காயத்ரி ஜபத்தை ஆயிரம் தான் பண்ணலாம் இன்னொன்னு நம்ம சங்கல்பம் பண்ணிடுறோம் நம்ம சங்கல்பம் வச்சா என்ன பண்ணுவோம் நித்யாதி சித்தார்த்தம் அஷ்டோத்திர சகசுங்கியா காயத்ரி மகாமந்த ஜபம் கிருஷ்ணேன்னு வாய்ச்சிப்போம் ஆயிரத்தி எட்டுன்னு பண்ணிட்டோம் அதிகமா போனாலும் தப்பு குறைவா போனாலும் தப்பு
சுவாமி எழுதியிருக்கார், ஒரு நாளைக்கு 1000 தான் பண்ணலாம், அல்லது 1000 செட் பண்ணலாம், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அதனால அந்த கணக்கு இருக்கு. ஆகவே அப்ப என்ன பண்ணணும்னா என்னண்டே வந்தோம்னா கரெக்டா. அதே மாதிரி ஸ்தோத்திரங்களை பண்ற பாருங்கோ, இந்த ஸ்தோத்திரம் பண்ணாலும் வச்சுக்கோங்கோ, அப்ப இந்த உத்காட்டம் ஸ்தோத்திரம் பண்ணச்ச ஒவ்வொன்று எடுத்து வைப்பா குச்சிகளை, ஒவ்வொரு குச்சிகளா எடுத்து வைக்கணும். அந்த குச்சிகளுக்கு என்ன பேர் என்ன, உஷாக பேர், உஷாக அப்படின்னு பேர். அங்க ஒரு உடனே என்ன சொல்றது, உஷாக வானஸ்பத்தியாக அப்படின்னு மரத்தாலான குச்சி அப்படின்னு சொல்றது. மரத்தாலான குச்சி, எந்த மரத்தாலான குச்சின்னு தெரியலையே, எந்த மரத்தாலான குச்சி அப்படின்னு தெரியல. ஆனால் வேற ஒரு இடத்துல என்ன விதமா இருக்குது, அவசம் பரிய குஷாக அப்படின்னு இருக்காரு. அதாவது அது பேர்லாம் பாஷகாரர் சொல்ற காலாப்பிகள், கலாப்ப சாக்கையை அத்தியனம் பண்றவா குஷாவானஸ்பத்தியாக அப்படின்னு அத்தியனம் பண்றாளாம். மரத்தால் குஷம், குஷ குஷசத்துவத்தினால் சொல்லப்பட்ட மரக்குச்சிகள் அப்படின்னு நினைச்சோம். எந்த மரக்குச்சின்னு தெரியாது. ஆனால் சாத்தியாயன சாகை அத்தியனம் பண்றவா என்ன சொல்றா, அவதம்பரிய குஷாக அப்படின்றார். அவதம்பரியனாக்கா அத்தி மரத்துக்கு பேர், அந்த அத்தி மரத்தாலான குச்சிகள். வாங்கோ கலாப சாகையில சொன்னதுக்கு சாத்தியாயன சாகையில சொன்னதானது அங்கமா போறது. பொதுவா ஒரு குச்சிய உபயோகப்படுத்துங்க, அந்த குச்சி எடுத்து மரத்தாலான குச்சி, எந்த மரத்தாலும் தெரியாது. அந்த குசசப்தத்தினால் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா, அவதம்பரியின் அவதம்பரிய குஷா அத்தியமர்த்தாலானது எங்கேயோ சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கு, எங்கேயோ சொல்லப்பட்ட வாக்கியமானது சேஷமா போயிடுச்சு. இந்த மாதிரி மீமாம்சர்கள் சொல்லிருக்கா. அதே மாதிரி பார்க்கிறோம் தேவாசுரான சந்தோகி, அதாவது தேவாசுரம் தேவதைகள் என்ன, அசுரர்கள் அசுரர்கள் என்ன, இவானால இவானால சொல்லப்படுறது இவாளுடைய சந்தோஷம்னு சொல்லிடுச்சு. தேவதைகள் சந்தோஷம், அசுரர்கள் சந்தோஷம். சந்தோஷம் என்ன அர்த்தம், அந்தந்த மீட்டம் விருத்தோன்றா தமிழ்ல, சம்ஸ்கிருத்திலே விருத்தோன்றா தமிழ விருத்தம் அப்படிங்கிறாரு. அது இந்த சந்தோஷம் சொல்றோம், அது தேவதைகளுடைய சந்தோஷம், அசுரர்களுடைய சந்தோஷம், தேவாதவான சந்தோஷம்ன்றது. அதனால பொதுவா தேவாதுராவுடைய சந்தோஷம் கொண்டு பாட வேணும் அப்படின்னா அப்ப கேள்வி வந்துடும், யாரோட சந்தோஷம் முதல்ல பண்ணணும், தேவதைகளுடைய சந்தோஷா அசுரருடைய சந்தோஷா அப்படின்னு கேள்வி வந்து. அப்போ இன்னொரு இடத்துல சொல்றது இது பயங்கி ஸ்மிருதி, தேவ சந்தோகம் பூர்வம், தேவதைகளுடைய சந்தோஷம் இருக்கே அத்தனம் கொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதனால இப்ப என்ன அர்த்தம், தேவதைகளுடைய சந்தோஷம் முதல்ல பிடிக்கப்பட்டிருக்கு, அதுதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கிரண்யன ஷோடதினஹா ஸ்தோத்திரம் உபாகரோதி, உபாகரோதி உபாகரணம் பண்றது, அதாவது இது வந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னா புகழ் பாடுறது, மந்திரங்களை பாடி யாகத்துல புகழ் எழுதுறது. என்ன அர்த்தம், ஒரு சொர்ணத்தை கொடுத்து சொர்ணத்தை சேர்ந்து ஷோடசி அப்படிங்கிற ஒரு கிரகம் பாத்திரம், அந்த பாத்திரத்தை ஸ்தோத்திரத்தை துணை உபாகிரகத்தை துணங்கி வைக்கிறான், ஆரம்பிக்கிறான், இப்படி துணங்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்றது. இப்போ அது எப்போன்னு சொல்லவே இல்லை, எப்ப அதை பண்ணணும் அப்படின்னாக்கா மேல இடத்துல தைத்திரியில சொல்றது அது, சமயா விஷதே சூரியே ஷோடஜினா ஸ்தோத்திரம் உபாகரோதி, அதாவது சூரியன் ஈஷத்து அஸ்தமிக்கிச்சு பாதி மறைகிற சமயத்துல இந்த ஷோடஜி ஸ்தோத்திரத்தை பண்ணணும், தொடங்கி வைக்கணும், அதை காலத்து சொல்றது. இந்த மாதிரி நிறைய இடம் அது மாதிரி ரித்விஜா உபகாயந்தி அப்படின்னு இருக்கு. ரித்துக்குகள்னா ரித்துக்கள் இருக்கா பாருங்க, ரித்துக்குகள்னா யாரு, யாகத்தெல்லாம் பண்ணி கொடுக்குறவா, ரித்து கணம்னே பேர். அவளெல்லாம் பணத்துக்கோசரம் அவள் வந்து பண்ணியிருப்பாள், அதனால அவ பண்றவ தான், ஆனா பணம் தான் அவளுக்கு, தட்சிணம் தான் அவளுக்கு ஐஸ்வர்யமே பணம்,
வேற ஒன்றும் அவர் பணம் கிடையாது. அவள் பண்ணி வச்சு பண்ணி வச்சா கூட கர்த்தாவாக இருந்தால் கூட அந்த யாகத்தினுடைய பலன் இந்த எஜமானனுக்கு தான், அவளுக்கு என்னென்ன தட்சிணை தான் பலன். அதனால பெற்றுக்கள்லாம் என்ன பண்றா, உபகாரம் பண்றா, தானம் பண்றா. அப்படியானாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா அர்த்தங்களும் பாடுறாரு கேள்வி வந்துடும். அப்போ ஒன்று சொல்றது என்ன, அத்வரியோ அத்வரியோ பண்ண மாட்டார், பண்ணக்கூடாது. அத்வரியமானவர் தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அத்வரியோ தவிர்த்து நீ எல்லாரும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப இங்க என்ன பாருங்க, முதல்ல சொல்லப்படுறது ஒரு வாக்கியம், அது ஏதோ ஒரு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு வாக்கியம் இருக்கே அது வேற எங்கேயோ படிக்கப்பட்டிருக்கு. படிக்கப்பட்டாலும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு அங்காங்கி பாவம் வந்து, அங்காங்க பாவம் வரவே இது இது வந்து மீமாம்சகமா சோத பிரக்கிரியை ஒத்துட்டு இருக்கா. அதனால அதே மாதிரி இங்கேயும் ஒத்துக்கலாமே, இங்க தப்பு இல்லை. ஆகவே இந்த மாதிரி வாக்கியத்தை மாறிடும், வாக்கியத்தை மாறிடுறதுனால அங்காங்கி பாவம் இருக்கு. இங்க எங்க ஒரு இடத்துல புண்ணிய பாவங்களை விடுறது சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல புண்ணிய பாவங்கள் யார்கிட்ட போறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டுத்துக்கும் எங்கேயோ எங்கேயோ படிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வாக்கியம் இங்க இன்னொரு வாக்கியம் அங்க, இவைகளுக்குள்ள அங்காங்கி பாவம் சொல்றதுல தோஷம் இல்லை, தோஷமே கிடையாது. அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது நியமாம்சகர் சொன்னது என் மகா வாக்கியமும் ஆக்கிருந்தோம், ஏக வாக்கியமும் ஆக்கிருந்தோம். ஒண்ணுக்கு ஒண்ணு உபஜீவி உபஜீவிக பாவம், இந்த ஆணி வாக்கியம் இருக்கே விடுறது அந்த வாக்கியத்தை, இந்த உபாயன வாக்கியமானது அண்டி இருக்கு உபஜீவிச்சு இருக்கு, உபஜீவிச்சு இருக்கிறதுனால அது வரையும் போய் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறது, இது மாதிரி மீமாம்சகர் சொல்லிருக்கார். இது சிரோத பிரக்கிரியில இந்த மாதிரி இருக்கு. ஆகவே இந்த அம்சாந்தி பாவம்ன்றதுல அங்காங்கி பாவம், அங்காங்கி பாவம்ன்றது இங்க உண்டு. இது நிறைய இடத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டு, ஆகவே இந்த அதிகரணத்தினுடைய பிரதானமான அம்சம் இதான். அங்காங்கி பாவத்தை சொல்றதுக்கு தான் இது வந்திருக்கு. அது எப்படி எங்கேயோ சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கும் அங்காங்கி பாவம் உண்டு. இப்ப நாலு உதாரணம் காமிச்சுட்டார் பாஷிக சூத்திரக்காரர். சூத்திரக்காரரே நாலு இடத்துல சொல்லிட்டேன், நாலு இடங்கள் இந்த மாதிரி காமிச்சு, இந்த மாதிரி காமிச்சதுனால இங்கேயும் உண்டு. புண்ணிய பாபத்தை விடுறதும் புண்ணிய பாபங்கள் யாருக்கு அடையிறது, இது அங்கங்க தனித்தனியா படிக்கப்பட்டாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு அங்காங்கி பாவத்தோடு சேர்ந்துடும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். பூர்வபக்ஷ சித்தாந்தம் அடுத்த ஸ்லோகத்துல வரும், அதுக்கடுத்துல வேற ஒரு கேள்வி கேட்டு பேசுறேன். இப்படி மூணு ஸ்லோகங்கள்னாலும் இந்த அதிகாரத்தை படிக்கிற என்ற ஸ்லோகம் பேசிக்கேன். இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதனுடைய வியாக்கியானத்தை இப்போ பார்க்கலாம். ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். ஷாகே த்வே முக்திபாஜஹ வசன கதயத புண்ணிய பாப பிரஹாணம் ப்ரோதேன்ய தத்ரவேஷம் பிரியதத்விதனயோ பாய சங்கராந்தி காலே பாணஞ்சோபாயனஞ்ச வசிதிதி ப்ருதகாம்நாத சம்பர்க்க சித்திஹி வாக்கியம் சாகாந்தரஸ்தம் பவதிஹி விஹிதாகாம்ஷயா வாக்கியசேஷம். சாகேத்தே ரெண்டு சாக்கைகள், ரெண்டு சாக்கைகள் அதர்வன் ஆதர்வன் சாக்கை இது ரெண்டும் முக்தி பாஜ முக்தி அடையக்கூடிய மோக்ஷு அவனோட புருஷன் அவனுக்கு ஒரு ஸ்தலத்தான் சொல்லல, இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லல, சொல்லாம என்ன பண்ணிருத்த அப்படின்னாக்கா
புண்ணிய பாப பிரகாணம் கதையது. புண்ணிய பாபங்களுடைய பிரகாணம் விடுதல் தியாகம் அதை சொல்றது. ரெண்டு சாகைகள், ஒரு சாந்தோக்கிய சாகை, ஒரு அதர்வண சாகை உண்டபவர்கள். அதாவது சாமவேத்த சம்பந்தமான உபனிஷத் அவரு இது அதர்வண வேத சம்பந்தமான உண்டபோபனிஷம். ரெண்டு உபனிடத்து இந்த மாதிரி புண்ணிய பாப பிரகாணத்தை, புண்ணியத்தையும் பாபத்தையும் விடுறது, தியாகம் பண்றது, அது சொல்றது அது. அப்புறம் அந்யா பூதே இன்னொரு வாக்கியம், இன்னொரு உபனிடத்து, இன்னொரு சாக்கை, அது என்ன பண்றது தெரியுமா? தாய சங்கராந்தி காலே, தாய சங்கராந்தி, தாயம்னா சொத்து, சொத்தை வந்து பிள்ளைகள் எல்லாம் சேருவோம், சேர்த்து பாடுவோம். அப்பா அம்மா அப்பா போயிட்டாருனாக்கா அந்த சொத்தை பிரிச்சுக்கிறார். அந்த மாதிரி அந்த இது சொல்றக்கு புத்த புத்திராக தாயம் உபயந்தின்னு, அந்த தாயத்தை சொத்தை அடைகிற சமயத்துல பிரிய ததித்தரையோ, பிரியம் புண்ணியம், ததித்தரம் பாபம், பிரிய பலம் பாப பலம், இந்த ரெண்டுத்துக்கும் தத் பிரவேசம். யாருக்கு அது போறது? பிரியமான புண்ணிய பலமானது சாதுக்கள் சுகத்துக்கள் சிநேகிதால் அவகிட்ட போறது. அதே மாதிரி அந்த இது இருக்கிறது பாருங்க துஷ்கிருதம், அது எங்க போகும் அப்படின்னாக்கா தேசங்கள் கிட்ட போகுது. புத்த புத்திராக தாயம் பயந்தி சுகதாது கிருத்தியாம் இழந்த பாப கிருத்தியாம் அப்படின்னுட்டு சாட்சியாயம், சாத்தியாயன சுத்தியானது அந்த மாதிரி சொல்றது. பித்ராள்கிட்ட பணம் போறது சொத்து, அவரி சுகத்துக்கள் நண்பர்களிடத்தில் புண்ணியங்கள் போறது, பாபிகளிடத்துல சத்துருக்களிடத்துல பாபங்கள் போகின்றன அப்படின்னு அது சொல்றது. அப்புறம் கொச்சத்து கௌஷதிகளிடத்துல ஹானம் சே உபாயனம் சேர்த்து பிரதக்கு ஆம்னாது சம்பர்க்க, அது என்ன சொல்றதுனாக்கா சத் சுகதே தூணுத்து சத்ய பிரியாக ஞாபகியாக சுகதம் உபயந்தி அப்பிரியாக துக்கணம் அப்படின்னுட்டு கௌழேதிக சாகையில ரெண்டுத்தினுடைய விடுதல், புண்ணியபாப படங்களை விடுதல் பாவங்களை, அது மாதிரி அவைகள் ரெண்டுத்துக்கும் பிரியம் என்ன அப்பிரியம் என்ன, அது யாருக்கு போய் சேர்றது உபாயனம், அது சின்ன சமுச்சித்திய சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு இடத்துல தனியா சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு இது. இப்ப ரெண்டுமே ரெண்டும் ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதனால ரெண்டும் சேரணும்னு தெரிஞ்சு விட்டு அங்கேயும் இங்கேயும் ஒன்னா சேர்த்தணும். ஏன்னா இது சகஜம், மொத்தம் புண்ணிய பாபத்தை விட்டான்னாக்கா அது எங்கேயாவது போய் சேரும். அது மாதிரி எங்கேயாவது ஒன்று சேர்ந்ததுனாக்கா யாராவது ஒப்புதான் அர்த்தம், தியாகம் பண்ணாதான் சேரும், தியாகம் பண்றது தானே சேருது, அதனால ரெண்டும் ஒன்னா சேர்த்துதான் படிக்கணும், ரெண்டும் சேர்த்துதான் சிந்தனை பண்ணணும். இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா? இது ஏதோ ஒரு சாக்கை, அது ஒரு சாக்கை, இது ரெண்டையும் அப்படி ஒன்னா சேரும் அப்படின்னா சாகாந்தரஸ்தம் வாக்கியம், ஒரு சாகையில இருக்கக்கூடிய வாக்கியம், இன்னொரு சாகாந்தரஸ்த வாக்கியம் இருக்கு பங்கோ, அந்த வாக்கியம் வேற ஒரு சாகையில விதிக்கப்பட்ட ஒரு விதி வாக்கியம், அந்த விதி வாக்கியத்தினால சொல்லப்பட்டதுக்கு நூறு சாகாந்திரத்துல நூறு சாகையில் இருக்கக்கூடிய வாக்கியமானது தேசமாகும். அதான் விகிதா காங்கையா வாக்கிய தேசம் பவதி, ஒரு இடத்துல சொல்லப்பட்ட வாக்கியம் அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அதுக்கு நமக்கு எவ்வளவு தெரியாது, அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும்னாக்கா ஒரு இடத்துல சொல்லப்பட்டதுக்கு நூறு சாகையில சொல்லப்பட்ட வாக்கியம் இந்த மாதிரி அங்கேயிருச்சு, இங்க பூர்வகாண்டத்துக்கு சொல்றக்காது. என்னக்கா இப்ப சொன்ன பாருங்க, உஷாகா உஷாகனாக்கா குச்சி, அது எதுக்கு இருக்கு? இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணா எண்றத்துக்கு வச்சோம், ஆனா அது மரத்தாலான புத்தி வானஸ்பத்தியா, ஆனா அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு அவுதம்பரிய குஷா, அத்திமரத்தாலானது அவுதம்பரிய குஷா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சூத்திரக்காரர் சொல்லிட்டார்.
அதனால முதல்ல இது குஷசப்தம், குஷா சப்தம் அது. அதனால குஷாக ஔதம்பர்யா, அது அத்திமர்த்தமானத குச்சிகள் அப்படின்னு அர்த்தம் சித்தி சொல்லு. ஒண்ணு ரெண்டாவது சந்தஸ், சந்தஸ்ன்றதுக்கு தேவாசுர சந்தோபிஹி, தேவதைகள் அசுரர்கள் இவாருடைய சந்தோஷத்தை கொண்டு கவனம் பண்ணணும் அப்படின்னாக்கா யாரோட சந்தோஷத்து முதல்ல தெரியாது அப்படின்னாக்கா தேவசந்தாவும் பூர்வம் தேவதையுடைய சந்தோஷம் அதை உபயோகப்படுத்தணும். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் இருக்கு. அது இது ஒரு இடம், அது ஒரு இடம். அந்த மாதிரி சோழஜனமும் பார்க்கறது அப்படின்னா இரண்மையான சோழஜனமும் பார்க்கறது சோழதி பார்க்கணும். அதுல ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான் இரண்டு நின்றுட்டு அப்படின்னு இருக்கு. ஆனா எப்பன்னாக்க சமயா விஷயம் பேசுவே சமயா விஷயத்து கொஞ்சம் போக அர்த்தம் அதுல பாதி அர்த்தம் அந்த பாதி வாய்க்கப்பட்ட சொல்லணும். அந்த சமயத்துல சொல்லணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லப்பட்ட வாக்கியம், அந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரு கர்மா, அதுக்கு நூறு ஏதோ இடத்துல சொல்லப்பட்ட வாக்கியமானது அங்கமா நின்று தேவதை பாவத்தை காமிச்சு அந்த அர்த்தத்தை சொல்றது. இது நியமாம்சக்காரு எல்லாத்தையும் சொல்றாரு. அதே மாதிரிதான் வந்து ரிச்சுஜா உபகாயத்தின் இருக்கு. ரிச்சுஜா உபகாயத்தின்னாக்கா எல்லாருக்கும் உபகாரம் பண்றா, தானம் பண்றான்னு ஆயிடும். ஆனா இன்னொரு வாக்கியம் என்ன இருக்கு, நாத்வர்யோ உபகாயேத்து, அத்வர்ய தவத்தில் எல்லாம் காணும் அத்வர்யம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அதனால அத்வர்ய வதிரிக்தாள் அவாயில் அவங்களும் பண்ணணும். எங்கேயோ சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கு எங்கேயோ இருக்கிற வாக்கியமானது சேஷமா இருக்கு. இந்த மாதிரி இது லோகத்துக்கு மீமாம்சகர் வேறு சம்பந்தமாக சொல்றாங்க. நம்ம தேசியம் சோத்திரத்திலே இப்ப பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த ஆணம் பின்னி பாபங்களை விடுறது ஒரு இடத்துல படிக்கப்படுது, இன்னொரு இடத்துல யாருடைய அந்த வெட்ட பின்னி பாபங்களுக்கு சேர்றது அப்படின்னு உபாயனம் படிக்கப்படுது. இந்த உபாயனமானது உபாயன வாக்கியம் ஆணத்தை சொல்றதுக்கு வழங்கோ அந்த வாக்கியத்துக்கு இதுவும் அங்கமா இருக்கு. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துதான் பண்ணணும், சேர்ந்துதான் சித்தா பண்ணணும் அப்படின்றது இதிலேயே தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பொதுவான விஷயத்தை ஏன்னா நம்ம முதல்ல விஷயம் புரியணும். விஷயம் புரிஞ்சாதான் அதன் பேர்ல நம்ம விசாரம் பண்ண முடியும். அதனால விஷயம் புரியணுன்றதுக்கு முதல் சோகத்துல இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து சாகேத்வே முக்தி பாஜ பஜன கதகதா புண்ணிய பாப பிரஹமம் ரோதேன்யா சத்தவேஷம் வாக்கியம் சாகாந்தரஸ்தம் விஹிதாகாங்க்ஷயா வாக்கியசேஷம் கவிதாக்கிரமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.